Nimadi Property Management. Contact 766-700-899. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நாட்டிற்கு ஒரு அமைப்பிற்கு ஒரு கட்சி துவங்குதுன்னா அந்த கட்சியின் எதிர்காலத்திற்கு அந்த கட்சி துவங்கிய நேரத்திலிருந்து ஒரு ஜாதகம் போடுறாங்க. அது தவறு. மனிதன் பிறந்த நேரத்திற்கு தான் ஜாதகம் போட முடியுமே தவிர அமைப்பு பிறந்த நேரத்திற்கு தேசம் பிறந்த நேரத்திற்கு ஜாதகம் போட்டு சொல்ல முடியாதுங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு ரெண்டு ஜாதகம் இதுலேயும் உண்டு. இணையத்திலேயே அவர் பேரில் 11 ஜாதகம் இருக்கிறது. பிரதமர் அவர்கள் அரசியலில் செல்வாக்காக நீடிக்கக்கூடிய தன்மை இன்னும் சில காலத்திற்கு நீடிக்கும். கண்டிப்பாக 2016 ஆண்டு நான் சொல்லும் போதே இந்த வருடம் திமுக கண்டிப்பாக தோல்வியடைந்து மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜெயிப்பாங்க. 2017 அவங்க இல்லை அப்படின்னு துல்லியமாக சொன்னவனா. 2021 ஆண்டு மே அல்லது ஜூன் மாதம் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார்கள் என்பதை கிட்டத்தட்ட பல வருஷங்களாக 5-6 வருஷங்களாகவே நான் சொன்னவன். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகம் கடைசி நேரத்தில் தான் என்னுடைய கவனத்திற்கு ஒரு முக்கியமானவரால் கொண்டு வரப்பட்டது. அதாவது எலெக்ஷன் நேரத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி. அப்போவே எங்களுடைய சேனலில் நாங்கள் போட்டோம். சீமானுக்கு போடுங்க போடுங்கன்ட்டு என்னுடைய ரசிகர்களே கிட்டத்தட்ட 1000-கணக்கான பேர் என்னுடைய சேனலே கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுடையது கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக என்பதில் ஒரு சிறிய குழப்பம் இருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒருத்தரங்க மூலமாக கூட வந்தது. இது ஒன்றும் பெரிய இதில் வந்து அருள்வாக்கு சொல்கிற விஷயங்கள் இல்லை. ஜோதிடன்றது ஒரு சைன். டாட்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் குணாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று டாட்ஸ் டிவைன் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள், ஜோதிட கலை அரசு. ஐயா வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கும் டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க? நல்லா இருப்போம் ஐயா. 2022 முடிஞ்சு 2023 தொடங்க போது. ஸோ இந்த 2023 நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் டாட்ஸ் நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக ராசிகள் ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் ஐயா. முதலாவதாக 2023 இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு எப்படி இருக்க போதுங்க ஐயா? இந்த பொதுவான விஷயங்களை வந்து, அதாவது நீங்கள் கேட்குறது உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வரும். தனி மனித ஜோதிடர் 2023 ஆண்டு அவனுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியக்கூடிய இந்த ஜோதிட கலையில் மொத்த மொத்தமாக 2023 தமிழ்நாடு எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும்னு சொன்னால் உண்மையே சொல்லப்போனால் அது இப்படி கணிக்கிறதுக்கான விதிகளே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் பழைய சமூக ஊடகங்களில் 2020 புத்தாண்டு பலன்கள் சொன்னதற்கான கமெண்ட் பாருங்கள். 2020 கொரோனா வரும் அப்படிங்கிறத எந்த ஜோதிடருமே கணிக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் இரண்டு வகையானது. சரி, நீங்கள் கேட்குற உலகியல் ஜோதிடம் ஒட்டுமொத்தமான மனித சமூகத்திற்கு, ஒரு நாட்டிற்கு, மாநிலத்திற்கு என்ன நடக்கும் என்பதற்கான விதிகள் 20% மட்டும்தான் இருக்குது, துல்லியமானவை அல்ல. அதே நேரத்தில் உங்களையும் என்னையும் போல ஒரு தனி மனிதனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிப்பதற்கான இண்டிவிஜுவாலிட்டி விதிகள் வந்து 80% ஓரளவுக்கு வந்துருச்சு. அதனால் ஒரு தனி மனிதனுக்கு என்ன நடக்கும் அப்படி அந்த வருஷம் என்ன நடக்கும்ன்றத உலகத்திலேயே இந்திய ஜோதிடத்தில் துல்லியமாக சொல்ல முடியும். மற்ற நாட்டு ஜோதிட முறைகள் கூட இப்படி இல்லை. ஒரு சைனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலியாண்டு புலியாண்டுன்னுவாங்க. எல்லாரும் அந்த வருட அவர்களுடைய வருடப்பிறப்பன்றைக்கு அவருடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவார்கள். நிச்சயமாக இந்திய ஜோதிடத்தில் தசாபக்தி வருடங்கள் அப்படிங்கிற ஒரு உன்னதமான கணித அமைப்பு இருக்குது. ஒரு மனிதனுடைய பிறந்தது முதல் அவனுடைய அந்திம காலம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை 120 பிரித்து அந்த பிரிவினையின் அந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு மனுஷன் எந்த வருஷம் கஷ்டப்படுமா, எப்போ நல்லா இருப்பான்றதை சொல்ல முடியும். ஆனால் இப்போ டாட்ஸ் மீடியா கேட்ட கேள்வி, அடுத்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும், இந்தியாவுக்கு என்ன நடக்கும், உண்மையிலே சொல்ல முடியாதுங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பொதுவான பலன்கள், அவைகள் ஒரு 20% கூட சரியாக இருக்காது. அப்படி கணிப்பதற்கான விதிகள் இப்போ இல்லை, அதுதான் உண்மை. சரி, அப்போது 2023 இந்தியா தமிழகம் எல்லாம் விட்டுடுவோம். இந்தியா தமிழகத்தை ஆளக்கூடிய சில பேரோட பட்டியல் சொல்கிறேங்க ஐயா, அரசியல் தலைவர்களோட. அவங்க தனி நபர் தானுங்க ஐயா, அவங்கள பற்றி சொல்ல முடியுங்களா ஐயா? ஆமாம், அது அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்கள் தான். நான் இந்த முறையை பற்றி ஏற்கனவே நம்ம இதில் யூடியூப்பில் நிறைய பேசியிருக்கிறேன். சரி, எல்லா சேனல்லையுமே பேசியிருக்கிறேன். அதாவது சில நேரங்களில் அப்படின்னா கணிக்கவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா கணிக்க முடியும். உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான ரீதியிலான கலை. இந்த கட்சி ஜெயிக்குமா அந்த கட்சி ஜெயிக்குமான்னு உறுதியாக சொல்ல முடியாது ஜோதிடத்தின் அடிப்படையில்.
அதை எப்படி பகுத்து சொல்கிறது அப்படின்னு சொன்னால், 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு போட்டி போடுறாங்க, கிட்டத்தட்ட 10 பேர், 2400 பேர் போட்டி போடுறாங்க. அதில் முக்கியமான கட்சிகளில் 2 பேர் ஜெயிப்பாங்க இல்லையா, அவர்களுடைய தனித்தனி ஜாதகங்களை கலெக்ட் பண்ணி பார்த்து இந்த தொகுதியில் இவர் ஜெயிப்பாரா அந்த தொகுதியில் அவர் ஜெயிப்பாரா அப்படின்றத வச்சு நீங்கள் அந்த கணக்கின் அடிப்படையில் எத்தனை எம்எல்ஏக்கள் வருவார்கள் அப்படிங்கிறத வைத்தோம். இந்த கட்சியின் தலைவர் முதல்வராகக்கூடிய நல்ல நேரம் இருக்கிறதா, அந்த கட்சியின் தலைவருக்கு முதல்வராகக்கூடிய நல்ல நேரம் இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கணிக்க முடியும். இங்கே ஜோதிடம் எங்கே தவறுதுன்னு சொல்கிறேன், உயிருள்ளவர்களுக்கு, உயிர் உள்ளவைகளுக்கு, அதுலேயும் ஆறறிவு உள்ள உயிருள்ள மனிதனுக்கு தான் ஜாதகம். 2012 இதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்தியாவிற்கு ஜாதகம் இருக்குதுன்னா இல்லவே இல்லை. இந்தியாவிற்கு ஜாதகம் இருக்கிறது என்று 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவு இந்தியா பிறந்ததாக ஒரு ஜாதகத்தை ஜோதிடர்கள்லாம் கணிக்கிறாங்க, அது தவறு. உயிருள்ள மனதுள்ள சிந்திக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, மிருகங்களுக்கு கூட ஜாதகம் கிடையாது. ஏன்னா மனதின் அடிப்படையில் தான் கிரகங்கள் சிந்திக்க தெரிந்த மனிதனை இயக்குகின்றன அப்படிங்கிறதான் ஜோதிடம். நீங்கள் உயிரில்லாத பொருள், இந்தியான்றது ஒரு உயிரில்லாத பொருள் தான், இந்த உயிருள்ள அமைப்பு அப்படிங்கிறது இதில் உள்ள தனித்தனி மனிதர்கள் தான். இப்போ இந்தியாவின் பிறந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜோதிடர்கள் இந்தியாவிற்கு ஜாதகம் கணித்து அந்த இந்திய ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்வது கூட சரியில்லாத ஒரு அமைப்பு. ஏன்னா தனி மனிதனுக்கு 120 வருஷம் வந்து ஆயுள், அதோடு அவனுடைய ஜாதகம் முடிந்து போகின்றது என்கின்ற நிலைமையில் இந்தியா 120 வருஷத்தையும் தாண்டி வாழக்கூடிய ஒரு அமைப்பு. 120 வருஷத்துக்குள்ளே இவர்கள் போயிடுறார் இல்லையா, இன்னொரு 120 வருஷம் கழித்து இப்போ 75-80 வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி, 40 வருஷம் கழித்து இப்போ தசாபக்திகள், இது ஒரு ஜோதிடருக்கு புரியும், தசாபக்திகளின் அடிப்படையில் இந்தியா பிறந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிறந்த ஜாதகத்தை வச்சு நிறைய பேர் ஜோதிடர்கள் கணிக்கிறார்கள். 120 வருடங்கள் தசாபக்தி வருடங்கள் முடிந்ததற்கு பிறகும் இந்தியா உயிரோடு இருக்கும், அப்போ வரப்போகிற ஜோசியர் எதை வச்சு கணிப்பார். ஆகவே நாட்டிற்கு ஒரு அமைப்பிற்கு ஒரு கட்சி துவங்குதுன்னா அந்த கட்சியின் எதிர்காலத்திற்கு அந்த கட்சி துவங்கிய நேரத்திலிருந்து ஒரு ஜாதகம் போடுறாங்க, அது தவறு. மனிதன் பிறந்த நேரத்திற்கு தான் ஜாதகம் போட முடியுமே தவிர அமைப்பு பிறந்த நேரத்திற்கு, தேசம் பிறந்த நேரத்திற்குன்னு ஜாதகம் போட்டு சொல்ல முடியாதுங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் சில விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா இந்தியாவில் ஒரு விதமான கொள்ளை நோய், ஒரு பேரழிவு, ஒரு பூகம்பம், சுனாமி, இதுக்கு உலகியல் ஜோதிட அமைப்புகளில் எங்ககிட்ட சில விதிகள் இருக்குது. ஒரு தேசம் எங்கே பாதிக்கப்படும், உதாரணமாக இப்போ மகர ராசி இந்தியா, கும்பராசி சைனா போன்ற அமைப்புகளை நாங்கள் சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரியான அமைப்புகளில் சில நேரங்களில் கணித்து இந்த இடத்துல இப்படி இப்படி வரலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. தனி மனிதனுக்கு விதிகள் துல்லியமானவை, இந்த நேரத்தில் நீ கஷ்டப்படுவாய் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு தேசத்தில் ஒட்டுமொத்த பேரழிவு பூகம்பம் வரும்ன்றது ஒரு வானிலை கணக்கு மாதிரி தான். இன்றைக்கி சென்னையில் அடைமழை பெய்யும்னு சொன்னால் இங்கே திருச்சியில் அடைமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில நேரங்களில் பல நேரங்களில் தவறி போகின்ற அமைப்பு தான். ஆகவே இது பொதுவான அமைப்பு, இதை வந்து துல்லியமாக சொல்ல முடியாதுன்றதான் உண்மை. சரி, அப்போது பொதுவாகவே ஒவ்வொரு தலைவர்கள் பேர் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்களுக்கு 2 ஜாதகம் இதுலேயும் உண்டு. இணையத்திலேயே அவர் பேரில் 11 ஜாதகம் இருக்கிறது. அப்பா, பிரதமர் விருச்சிகராசி அப்படின்னு ஒரு இது நிறைய இது இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பிறக்கும்போது, இன்னொன்று சொன்னால், பிரதமர் பிறக்கும் பொழுது அவர் பிரதமர் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது, அவர் குடும்பத்துக்கு மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் பிரதமர், மிகவும் எளிமையான, அவர் வாயாலே சொல்லியிருக்கிறார், மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் என்கின்ற நாட்டின் முதல் அமைப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் பிறந்தபோது அவர் இப்படி ஆவார்னு சொல்லிட்டு யாரும் அவருடைய ஜாதக கணிப்பை குறிச்சிருக்கல. ஒரு பிரபல தொலைக்காட்சி என்னிடம் கேட்டபோது கூட, 2000 எலெக்ஷனில் பிரதமருடைய அமைப்பின் அடிப்படையில் வந்து யார் ஜெயிப்பாங்க, யார் பிரதமர் ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு பிரபல தொலைக்காட்சியில் நான் 2 விதமான கருத்துக்களை சொன்னேன். அதாவது பிரதமருக்கு 2 விதமான ஜாதகம் இருக்கிறது. பிரதமர் நம்முடைய மோடி அவர்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு அன்றைய அமைப்பின் அடிப்படையில் வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் மீண்டும் பிரதமராக வரமாட்டார். ஒருவேளை காலை 11 மணிக்கு முன்னதாக துலாம் லக்னத்தில் அவர் பிறந்திருந்தால் அவருக்கு சந்திரதசையில் புதன் புக்தி, தர்மகர்மாதிபதிகளுடைய புக்திகளின் அடிப்படையில் 2019 ஜெயித்து மீண்டும் தொடர்வார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் எல்லாருமே சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், அவங்கவுங்களுடைய கருத்துக்களை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லையா. இதில் நான் பிற்பகுதியில் சொல்லப்பட்ட அந்த கருத்து எடிட் பண்ணப்பட்டு பிரதமர் வந்து 2000 விருச்சிக லக்னமாக இருந்தால் அவர் வந்து மறுபடியும் வெற்றி வாய்ப்பை அடைய மாட்டார் அப்படிங்கிற கருத்து தான் அதில் அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. ஆக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ அவர் துலா லக்னமாக இருக்கக்கூடும். அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவருக்கு இன்னும் நல்ல காலம். பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்போது வளர்வரை அமைப்பு, அந்த வளர்வரை அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சில காலத்திற்கு அவருக்கு நீடிக்கக்கூடிய அமைப்பு. இப்போது அவருக்கு தேய்வரை காலம் இல்லை அப்படிங்கிறதுனால
பிரதமர் அவர்கள் அரசியலில் செல்வாக்காக நீடிக்கக்கூடிய தன்மை இன்னும் சில காலத்திற்கு நீடிக்கும். கண்டிப்பாக ராகுல் காந்தி அவருக்கு வந்து தனுசு ராசி. 2019 அவருக்கு வந்து சரியில்லாத ஒரு காலகட்டம். ஏன்னா அவர் ஒரு 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயதுக்காரர். அப்போது அவருக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தது. அதனால் வந்து அவருடைய ஒரு கஷ்ட காலம் அப்படிங்கிறது 2023 முடியுது. அன்ஃபேவரபிள் பீரியடுன்னு சொல்லுவோம். ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம் நிச்சயமாக தலைமை பதவிக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகம். அவருடைய ஜாதகம் நான் ஏற்கனவே இந்த சூரிய சந்திர அமைப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். சூரிய சந்திர அமைப்புகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர் ஒருவருக்கு இந்த பௌர்ணமி யோகத்தில் சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் அவர் நேரடியான அரசு பதவி தலைமை பதவியை அடைவார் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அது அவருக்கு தகுதியான ஒரு அமைப்பு. 2023 ஆண்டோடு ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு சாதகமற்ற நெகட்டிவ் தன்மை முடிகிறது. ஆகவே அவருக்கும் அரசியலில் ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு உண்டு. வரப்போகின்ற எலெக்ஷனில் பார்ப்போம். வரப்போகின்ற எலெக்ஷனில் வந்து யார், ஏன்னா இது வந்து இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் ஃபீவர் இல்லைன்னு நினைக்கிறேன். 2024 தானே எலெக்ஷன் இருப்பது. அப்போது நம்முடைய கணிப்புகளை துல்லியமாக டாட்ஸ் மீடியாலே சொல்லுவோம். மகிழ்ச்சி ஐயா. தமிழக முதலமைச்சர் MK Stalin அவர்கள் ஆம், கிட்டத்தட்ட சமூக ஊடகங்களில் ஒரு 5-6 வருடங்களாகவே 2016 நான் சொல்லும் போதே இந்த வருடம் திமுக கண்டிப்பாக தோல்வி அடைந்து மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜெயிப்பாங்க, 2017 அவங்க இல்லை அப்படின்னு துல்லியமாக சொன்னவன் நான். 2016 திரும்பவும் வந்து அதிமுக ஜெயிக்கும், 10 வருடம் அவங்க அரசாளம்ட்டு அப்போவே நான் சொல்லியிருந்தேன். உங்களை மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் கூட இது யூடியூப் சேனலில் அதை திருப்பி எடுத்து போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, 3-4 வருடங்களுக்கு முன்பே குருஜி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. 2021 மே அல்லது ஜூன் மாதம் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார்கள் என்பதை கிட்டத்தட்ட பல வருஷங்களாக 5-6 வருஷங்களாகவே நான் சொன்னவேண்ணா. ஏன் அப்படின்னா, இதுவும் ஒன்றும் ஒரு இது ஒன்றும் பெரிய இதில் வந்து அருள்வாக்கு சொல்கிற விஷயங்கள் இல்லை. ஜோதிடம்ன்றது ஒரு சயின்ஸ். அவர் வந்து பூரம் நட்சத்திரம் மகம் ராசியில் பிறந்தவர். அவருக்கு அந்த காலகட்டங்கள், அவர் ஒரு முறை சென்னை மேயராக இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மேயராக இருந்தார். இன்னொரு முறை அவருடைய தந்தையால் துணை முதல்வர் ஆக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அரசு பொறுப்பை வைக்கின்ற நிலையில் இருந்தார். அந்த காலகட்டம் திரும்பி 2021 வருவதை கணித்து அதற்கான காரணத்தோடு சொன்னேன். 2021 மே அல்லது ஜூன் மாதம் அவர் நிச்சயமாக தமிழ்நாட்டு முதல்வர் ஆவார்னு சொல்லிட்டு. அவருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல டைம் இருக்குது. திமுகவுக்கும் இப்போ கொஞ்சம் வளர்புரை காலம்தான். முதல்வருக்கு வந்து இப்போது எந்த விதத்திலும் சரிவு இல்லை, நன்றாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகம் கடைசி நேரத்தில் தான் என்னுடைய கவனத்திற்கு ஒரு முக்கியமானவரால் கொண்டு வரப்பட்டது. அதாவது எலெக்ஷன் நேரத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி, அப்போவே எங்களுடைய சேனலில் நாங்கள் போட்டோம். அதாவது தமிழக முதல்வராக சிறிய சறுக்கல் வரும் அப்படின்னு போட்டோம். எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சிறிய சறுக்கல் வரும். ஆனால் அவருக்கு இப்போ புதன் தசை, உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த மிகப்பெரிய நல்ல யோக தசை புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. அரசியலில் ஒரு சிறிய சறுக்கல் வந்தாலும் அவர் அரசியலில் ஒரு முக்கியமான இடத்தோடு நீடிப்பார் அப்படிங்கிறத எலெக்ஷனுக்கு 2 முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அது என்ன நீடிக்கும், இந்த சறுக்கல் கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. அடுத்த முறை அவர் வந்து ஒரு உயரிய இடத்திற்கு கண்டிப்பாக வருவார். இப்போது இருக்கிறத விட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்க ஜாதகம் என்கிட்ட இல்லைங்க, அவங்க ஜாதகம் தெரியாது. பொதுவாக தெரியாததை நான் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். தெரியாததை ஒன்றை பற்றி சொல்கிற வழக்கமே இல்லை. ஓபிஎஸ் ஐயாருடைய ஜாதகம் ராசி மட்டும் கேள்விப்பட்டிருக்கிற மீனராசின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு விஞ்ஞான ரீதியில் ஜோதிடத்தை சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். ஓபிஎஸ் அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. திருமாவளவன் அவர்கள் அவங்க ஜாதகமும் இல்லை. சீமான் அவர்கள் சீமானுக்கு போடுங்க போடுங்கன்ட்டு என்னுடைய ரசிகர்களே கிட்டத்தட்ட 1000 பேர் என்னுடைய சேனலே கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொன்ன ஓபிஎஸ் ஐயா, இவர் திருமாவளவன் ஐயா, சீமான் ஐயா, இவர்கள் மூணுவருடைய ஜாதகமும் கிடைச்சா டாட்ஸ் மீடியாவே எடுத்துகிட்டு வந்து கொடுங்களேன், கையில் கொடுங்க. ஒரு ஜோதிடனுக்கு நீங்கள் காரணிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஜாதகத்தை கொடுத்தால் கணிக்க முடியும். நீங்களே டாட்ஸ் மீடியா ஒரு முயற்சி கொடுங்க, இவங்க மூணு பேருடைய ஜாதகத்தையும் காட்டுங்க, அவங்க எதிர்காலத்தை கண்டிப்பாக சொல்லுவோம். முயற்சிக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக பார்த்து அவங்க கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். நிறைவாக ஒரே ஒரு அரசியல் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் ஒரு இடத்த வந்தது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அதாவது நேரடியாக சரியாக பார்க்க முடியாமல், அவர் ஏற்கனவே அவருடைய லக்னம் எது அப்படிங்கிறதுல ஒரு சிறிய குழப்பம் இருக்கிறது. அவருடைய பிறந்த நேரம் அது அப்படி அதுதான் அப்படின்றதுல தப்பு இதே கிடையாது. நான் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமோடு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருவர் அரசு அதிகாரம் வகிக்க வேண்டும் அப்படின்னா சூரியன் திக்பலமாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் பௌர்ணமி யோகத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி அவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அண்ணாமலை அவர்களுக்கு ஏன்னா அவர் அப்படி இருக்கிறதுனால தான் அவர் ஏற்கனவே இந்திய காவல் பணி அதிகாரியாக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து தான் அதை வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய பிறந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருக்கிறது. அது வந்து யாராவது ஒரு முக்கியஸ்தர்கள் உறுதிப்படுத்தினால்தான். பொதுவாகவே ஒரு பொறுப்புணர்வு கொண்ட ஜோதிடன் நான். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லிட்டு என்னுடைய கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற ஆள் கிடையாது நான்.
அண்ணாமலை அவர்களுடையது கடக லக்கணமா சிம்ம லக்கணமா என்பதில் ஒரு சிறிய குழப்பம் இருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒருத்தரங்க மூலமாக கூட வந்தது. நான் வந்து ரொம்ப சந்தேகப்பெறவில்லைங்க, ஜோசியத்தில் நான் பயங்கர சந்தேகப்பெறவில்லை. ஏன்னா என்னை நம்பியவர்களுக்கு இப்போ கூட டாட்ஸ் மீடியாவிலேருந்து நீங்கள் என்னை நம்பி வந்திருக்கிறீங்க. என்னை நம்பி என்னுடைய பின்பற்றாளர்கள் என்னுடைய மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு தவறுதலான ஒரு தகவலை சொல்லி ஜோதிடத்திற்கு வேறு மாதிரியான ஒரு இதை செய்திடக்கூடாதுன்றதில் மிக மிக துல்லியமாக இருக்கக்கூடியவன் நான். கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட அரசியல் தலைவர்களாகட்டும் எல்லாருக்குமே நான் பார்க்காத கண்ணால் பார்க்காத உறுதிப்படுத்தி கொள்ளாத எந்த ஜாதகத்திற்கும் நான் பலன் சொல்கிறதில்ல. அதே மாதிரி இது ஒரு கணிதம், 10, 20 நீங்கள் சொன்னாலும் இதில் 20 தான், நான் சொன்னாலும் 20 தான். அப்போ ஒரு ஒரிஜினல் ஜாதகம் கிடைக்கும்போது அவர்களுடைய நிகழ்கால கடந்த கால ரெண்டும் நிகழ்காலம் இருந்த ரெண்டும் நமக்கு தெரிய வரும். ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திறந்த புத்தகம் தான். இன்றைக்கி அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு தெரியும். எதிர்காலம் கணிப்பது வேறு, நேற்று அவர் அதிகாரியாக இருந்தார், அதெல்லாம் உண்மை இல்லையா? அதை வச்சு பொருத்தி பார்த்து கடந்த காலமும் நிகழ்காலமும் சரியாக இருக்கின்றதா என்பதை வச்சு தான் எதிர்காலத்தை நம்ம உண்மையான ஜாதகமானு கணிக்க முடியும். அது போன்ற அமைப்புகளில் அவருக்கு பிறந்த நேரம் 2 இருக்கிறது. எது உறுதியாகுதுன்னு சொன்னால் தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். சரி, 2 இடையில் ஏதாவது இருக்கா? அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அரசியல் எதிர்காலத்தை அடைவார்கள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொன்ன அந்த பௌர்ணமி, சந்திரன், இது போன்ற சூரிய சுபத்துவ யோகம் நிச்சயமாக இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நிச்சயமாக மந்திரி ஆவார்னு சொல்லுவேன். அந்த மந்திரி ஆவாரா, அதாவது மத்திய மந்திரி ஆகலாம். நிச்சயமாக ஒரு தமிழ்நாடு முதல்வர் பதவிக்கு இணையான அதிகாரத்தை அவர் பெறுவதற்கான அத்தனை அமைப்பும் இருக்குது. நான் இது என்னுடைய ஜோதிட பின்பற்றாளர்களுக்கு இது தெரியும். ஏன்னா ஜோதிடத்தை விஞ்ஞானமாக சொல்லக்கூடியவன் நான். சூரியன் திக்பலத்திற்கு அருகில்னு சொல்லுவேன், அல்லது சூரியன் சுபத்துவம்னு சொல்லுவேன். ஏன்னா அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஜோதிட ரீதியாக சூரியன். அந்த அமைப்பு அவருக்கு வலுவாகவே இருக்கிறது. அவர் ஒரு அதிகாரியாகவே தன்னுடைய பணியை முடித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கிரகங்கள் அவரை வந்து ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாநிலத்திற்குள்ளே அதிகாரியாக இல்லாமல் அவர் அப்படியே கட் பண்ணிவிட்டு அரசியலுக்கு உள்ளே வர வந்திருக்கு. அதனால் அவருடைய ஜாதகத்தின் பிறந்த நேரம் தான் துல்லியம் இல்லையே தவிர, பிறந்த நேரம் இருந்தால் தான் எப்போ ஆவார்னு கணிக்க முடியும். உங்களுக்கு இது ஜோதிடம் புரியாமல் இருக்கலாம். ஏன் அந்த பிறந்த நேரம் அவசியம்னா, அவர் ஆவார் சரிதான், எப்பொழுது ஆவார் அதற்கு பிறந்த நேரம் வேணும். அப்போ அந்த மாதிரியான நம்ம எங்கே ஆவார், ஒருவர் அதிகாரத்தை பெறுவார், மத்தியில் பெறுவாரா, மாநிலத்தில் பெறுவாரா, தமிழக முதல்வர் ஆவாரா, தமிழக முதல்வர் பதவிக்கு இணையான மத்திய மந்திரி ஆவாரா, இப்படிலாம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் மத்திய மந்திரியாக இருக்கிறாங்க? இதற்கு சில விதிகள் இருக்கின்றன. நான் அடிக்கடி சொல்லுவேன், 6 தாண்டுவானா கடல் தாண்டுவானா என்பதற்கு விதிகள்னுவேன். அது மாதிரியான சில அமைப்புகள் என் அடிப்படையில் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் எந்த நேரம் என்பதில் எனக்கு குழப்பம் இருக்கிறது. அது ஒரு கண்டிப்பாக யாராவது ஒரு மிக மிக முக்கியஸ்தர் அவருக்கு நெருக்கமான ஒரு மூலமாக அது நிவர்த்தி செய்யப்படும் பொழுது அவருடைய ஜாதகத்தையும் பொது வெளியில் போட்டு உண்மைத்தன்மையை கண்டிப்பாக விளக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக அதிகாரமுள்ள ஜாதகம், அவர் ஒரு நாள் உயர்வை அடைவார். ஏற்கனவே இந்தியா தமிழகம் அப்படின்னு பொதுவாக கேள்வி கேட்கும்போது கோபப்பட்டுட்டீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் நேயர்களில் நிறைய பேர் கிரிக்கெட் பிரியர்கள் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்காக இந்த கேள்வி கேட்குறேன், என்ன திட்டிடாதீங்க. ஸோ இப்போது நடந்துக்கிட்டு இருக்க T20, ஸோ இதில் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணுமா வின் பண்ணாதா? உண்மையிலேயே நான் ஒரு காலத்தில் கிரிக்கெட் பைத்தியமாக இருந்தவன், கிரிக்கெட் வெறியன் தான், அப்படிப்பட்ட ஒரு மிக கிரிக்கெட் ரசிகன் தான் நான். ஆனாலும் இதையும் ஜோதிட ரீதியாக சொல்லப்போனால் இப்போதைய கணிப்புகள்லாம் சில பேர் சொல்கிறாங்களே, தம்பி பாலாஜிஹாசன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க. அவர் தான் இந்த கணிப்புகளில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர். இப்போது எப்படி ஒரு சமூக அமைப்பு ஒரு உலகத்தில் ஒரு பகுதியில் நடக்கின்ற வெற்றி தோல்விகள் அழிவுகள் நல்லவைகள் கெட்டவைகள் இவைகளை கணிப்பதற்கு எல்லாத்துக்குமே நாங்கள் உலகியல் ஜோதிடம்னு சொல்லுவோம். உலகியல் ஜோதிடத்தில் இந்த கிரிக்கெட் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி பாலாஜிஹாசன் ஓரளவுக்கு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர் கூட 100% சொல்கிறது. இது உண்மையில் இவைகளுக்கான விதிகள் இன்னும் வந்து உருவாக்கப்படலை, தொகுக்கப்படலை. உலகம் வந்து இப்போதான் வந்து எங்களுடைய ஜோதிடம் தோன்றி கிட்டத்தட்ட 1500-2000 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த 2000 வருடங்களில் கடந்த 300-400 வருடங்களாகத்தான் தனி மனிதனுடைய ஜாதகம் எப்படின்றதில் அதுலேயும் ரொம்ப குறுகிய பீரியடுன்னு பார்த்தா கடந்த 100 வருடமாகத்தான் தனி மனிதனுடைய ஜாதகத்தில் இவ்வளோ தூரம் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். போக போகத்தான் நீங்கள் கேட்குற கிரிக்கெட் அமைப்புக்கான விதிகளையே உருவாக்க முடியும். ஆகவே சுருக்கமான பதில், இதையும் சொல்லவே முடியாது. சொல்கிறார்களே, சற்று உள்ளுணர்வையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். ஜோதிடத்தை நான் விஞ்ஞான ரீதியை தான் சொல்லுவேன். இந்த கிரகம் இந்த அமைப்பில் இருப்பதால் இவர் இப்படி இருப்பார், அது துல்லியமாகவே இருக்கும். அதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். அவங்கவுங்க விருப்பத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவர்கள் உள்ளுணர்வோடு சொல்லுகிறார்கள். அதனால தான் யாராவது வந்து எந்த ஒரு ஜோதிடராக இருக்கட்டும், நம்முடைய தமிழகத்து ஜோதிடர்களை நான் சொல்லலை, உலகில் இருக்கக்கூடிய எந்த ஜோதிடராலும் இப்போது இந்த T20 அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த இதில் இந்தந்த இதில் ஃபைனல் ஆகும்னு சொல்லிட்டு 100% சொல்ல முடியுமானா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. பரம்பொருளை தவிர கடவுளை தவிர நடப்பதை துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு
உலகில் பிரபஞ்சத்தில் அவன் ஒருவனை தவிர வேறு யாரால் முடியாது. சொல்வது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம் இந்தியா ஜெயிக்கும்ட்டு, அப்படிலாம் விதிகள் இல்லை. அதனால் வந்து கிரிக்கெட்டுக்கான விதிகள் உருவாக்கப்பட வேண்டும், அதுக்குன்னா நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆகலாம். இப்போது சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு அவர்கள் ஒரு மாதிரியான அமைப்புகளில் அவர்கள் கூட வாய்ப்பு இருக்கலாம்னுவாங்க. ஜோதிடத்தில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இந்த வாய்ப்பு இருக்கலாம், நான் உண்டு இல்லை என்று தனி மனித அமைப்புகளில் சொல்லக்கூடியவன். இவருக்கு இந்த பதவி கிடைக்குமா? ஐயா நான் கஷ்டப்படுவேன்னா நல்லா இருப்பேனா? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவேன், புரியுதுங்களா? அந்த மாதிரி உண்டு இல்லை என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். எனக்கு ஒருபோதும் வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற வார்த்தை வராது. ஆகவே கிரிக்கெட்டை பற்றியும் என்னுடைய உண்மையான கருத்து இதுதான். உலகியல் ஜோதிடம் என்கின்ற ஒரு பகுதி, தனி மனித ஜோதிடம் என்கின்ற ஒரு பகுதி. தனி மனித ஜோதிட விதிகள் துல்லியமாக்கப்பட்டு கொண்டதை போல உலகியல் ஜோதிடம் என்கின்ற அமைப்பில் நாடு எப்படி இருக்கும், மாநிலம் எப்படி இருக்கும், இந்த இடத்துல கிரிக்கெட் எப்படி இருக்கும், இந்த இடத்துல சுனாமி வருமா வராதா, இந்த அமைப்பு இதுவரை துல்லியமாக்கப்படவில்லை. ஆகவே கிரிக்கெட்டிலும் உறுதியாக 100% சொல்ல முடியாது. போன தடவை கூட எல்லாருமே அப்படி இப்படி கெஸ் பண்ணி ஏதோ ஒன்று நடந்து கடைசியில் ஃபைனலில் மாறிடுச்சு இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு சின்ன பையனை சொன்னீங்க கொரோனா வந்ததுன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த சின்ன பையன் எங்கே இருக்கிறார்னே தெரியல. கொரோனாவை துல்லியமாக கணிக்க முடிந்த அந்த சிறு வயது ஜோதிடர் இப்போ மற்றதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் வசதியாக மறந்துடுறீங்க? இதில் நான் இன்னொன்று கூட சொல்லுவேன், அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது, இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது, சென்னையில் வந்து மழை, சென்னை கடலில் மூழ்கும் மூழ்கிடுச்சு அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குதுன்னு பரபரப்புக்காக எழுத்து மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்கள் போடுவீங்க. வசதியாக எல்லாரும் ஒன்றை மறந்துடுறீங்க. அதாவது 100 சொல்லுவார், 98 பலிக்காது, 2 மட்டும் நடக்கும். அந்த 2 பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம அப்படியே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மனம் எதை விரும்புகிறதோ அதைத்தான் பண்ணுறோம். ஆக ஜோதிடம் என்பது ஒரு நிலையான விதிகளை கொண்டு ப்ரெடிக்ட் பண்ணப்படுவது. கிரிக்கெட் போன்ற வெற்றிகளை கிரிக்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு விதிகள் இல்லை, அதனால் யாராலும் சொல்ல முடியாது. ஒரு 60-70% உள்ளுணர்வின் அடிப்படையில் சொல்ல முடியும். அது கூட உள்ளுணர்வு தான், அது அருள் வாக்கு, அது ஜோதிடம் இல்லை. சரிங்கய்யா, இப்போது நீங்கள் பேசுனதுலேருந்தே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு, இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு, ஜோதிடம் எப்படி கணிக்கப்படுது, எந்த பஞ்சாங்கத்தை வச்சு கணிக்கப்படுது ஜோதிடம்? இது வந்து டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு புரியுமான்னு கூட தெரியல. அந்த பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம்ன்றதை விட பஞ்சாங்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச அங்கங்கள், கிரகங்களுடைய இருப்பு நிலையை சொல்லக்கூடிய புத்தகத்தின் பேர் பஞ்சாங்கம். கிரகங்கள் இங்கே இருக்கின்றன, அங்கே இருக்கின்றன. இந்த பஞ்சாங்கம் மிக மிக அவசியமானது. பொதுவாக 2 பஞ்சாங்கங்கள் இருக்குது, தர்க்கணிதம் வாக்கியம்னு சொல்லிட்டு. இதில் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் காலத்தை ரொம்ப காலங்காலமாக பதிய இது பண்ணப்பட்ட வந்து இதுக்கான பதில் கூட ஜோதிடத்தை ஓரளவுக்கு அறிஞ்சவங்களுக்கு தான் புரியும். வாக்கிய பஞ்சாங்கம் பழமையாக பின்பற்றப்பட்டு கொண்டு வருகின்ற ஒன்று, ஆனால் காலத்தால் முந்தியது திருக்கணித பஞ்சாங்கம். இந்த திருக்கணித பஞ்சாங்கம் இப்போது இளைய தலைமுறையினால் பின்பற்ற கொண்டு வருகிறது. இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படை என்ன, பஞ்சாங்கம் என்ன சொல்லுது, கிரகங்கள் இந்தந்த ராசியில் இருக்குன்னு சொல்லுது. இந்த பஞ்சாங்கம் சொல்லுகின்ற கிரகங்களின் அடிப்படையில் தனி மனித ஜாதகத்தை கணித்து சொல்வது ஜோதிடம். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது. பஞ்சாங்கம் என்பது ஒரு புனித புத்தகம் அல்ல, அது ஒரு விதமான கிரக நிலைகளை சொல்லக்கூடிய புத்தகம். இன்னைக்கு மகரத்தில் சனி இருக்கிறார், பஞ்சாங்கத்தை பார்த்தா தான் தர முடியும். அதை வந்து அல்மனாக்குன்னு சொல்ல கூட, அது ஒரு மாதிரி ஆங்கிலத்தில் வேற மாதிரி கூட சொல்லுவாங்க. கிரகங்களின் இருப்பு நிலைகள் இந்த ராசி வீடுகளில், மேஷம் முதல் 12 ராசி வீடுகளில், இந்த 12 ராசி வீடுகளில் இந்த 9 கிரகங்கள் இருக்கின்றன, எங்கே இருக்கின்றன என்பதை சொல்லக்கூடிய குறிப்பு புத்தகம் பஞ்சாங்கம். இதில் துல்லியமான குறிப்பை சொல்லக்கூடியது திருக்கணிதம். பழமையான அமைப்புகளில் இன்னும் திருத்தப்படாமலே போய் வழக்கொழிந்து போய் கொண்டு செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கின்ற பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணிதத்தை தான் இப்போ எல்லாரும் இது பண்ணுறோம். இந்த பஞ்சாங்கத்தை வைத்து ஒரு குழந்தை பிறக்குது, அந்த நாள் அந்த நிமிஷம் இந்த மணி நேரத்தில் இந்த இடத்துல பிறக்குதுன்னா, இந்த நாள் இந்த மணி இந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு எங்கே கிரகங்கள் இருக்கின்றன என்பதை சொல்வது பஞ்சாங்கம். இப்போ புரிஞ்சிருச்சா? அந்த பஞ்சாங்கத்தை வைத்து ஜாதகம் கணிக்கிறோம். ஜாதகம் கணித்ததற்கு பிறகு பஞ்சாங்கம் விலகிவிடும், அது வேறு இது வேறு. அந்த ஜாதகத்தை கணிப்பதற்கு பஞ்சாங்கம் அவசியம் தேவை. ஜாதகத்தை கணித்ததற்கு பிறகு இந்த கிரகங்கள் இங்கே இருப்பதால், இந்த கிரகங்கள் இங்கே இருப்பதால் இந்த குழந்தை இப்படி இருக்கும் என்பது ஜோதிடம். புரியுதா? புரியுது. அப்ப இந்த கிரகம் இங்கே இருப்பதால் இதன் மூலமாக இந்த பலங்கள் நடக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம். ஆக பஞ்சாங்கம் என்பது ஒரு கிரக நிலைகளை சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் வாயிலாக அதை வைத்து ஜாதகம் கணிக்கிறோம். ஜாதகம் கணித்ததற்கு பிறகு ஜோதிட விதிகளை பயன்படுத்தி நாம் சொல்லுகிறோம். இப்படின்னு ஒரு செக்டரா நீங்க புரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கம்ன்றது புனித புத்தகம் அல்ல, கணித புத்தகம். கணித புத்தகம் தான், கிரகங்கள் இங்கே இருக்கின்ற பகவத்கீதையும் பஞ்சாங்கமும் ஒன்றாக முடியாது. பகவத்கீதை கண்டிப்பாக நம்முடைய புனித புத்தகம். பஞ்சாங்கம் என்பது ஒரு கணிதம், கிரகங்கள் இங்கே இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ டாட்ஸ் மீடியா நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது அவரவர் ராசிக்கான பலன்கள். இந்த 2023 மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிக்காரர்களில் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்கய்யா, முதல்ல அதை சொல்லுங்களேன்.